பேர் என்ன சொன்னே? ஸ்ரீதர். ஸ்வீட் நேம். அம்மா, என்ன பண்றாரு? பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காரு. இங்க டிரான்ஸ்பர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? போட்டோ இருக்கா? இல்ல. டூப் அவட கொன்னுடுறேன். டூப் இல்லடி. ஏன்னு என்கிட்டயே வேஷம் போடுற? எடு போட்டோவ. இல்லன்னா. எடுன்னா? இல்லன்னா. குட். ஆள பார்த்தா என் ராஜாத்தி அவ்வளவு சுலபமா சமாளிக்க முடியாது போல இருக்கே. போடி. சரியான இடம். சுஜு, எனக்கு ஒரே ஒரு கவலை தாண்டி. அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு வர்றது சந்தேகம்தான். இனிமே நான் படிக்க வேண்டான்னு அவர் சொல்றாரா? அப்படியா? நீயும் என்ன தனியா விட்டுட்டு போறியா? அந்த படம் எடுங்க. கொஞ்சம் லைட் கலர்ஸ் ஆடுங்க. இந்த படம் நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சா சரிதான். இத பேக் பண்ணுங்க சார். எங்க எப்படி? பெண்களுக்கு மட்டும்தானா துணியும் துணி கடையும்? ஆமா, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சா? ராதாக்கு ஒரு புடவை வாங்க வந்தோம். முக்கியமான பர்ச்சேஸ் எல்லாம் இனிமேதான். அப்படின்னா? ரியலி? எப்போ? கூடி சீக்கிரமே சார், பத்திரிக்கையோட வீட்டுக்கு வருவோம். கன்கிராச்சுலேஷன்ஸ் ராதா. தேங்க் யூ சார். மேடம், பில். ஏன் சார், வெக்கேஷன் கூர்க்கு போலியா? இல்ல. தனியா லாட்ஜ்ல இருந்துகிட்டு என்ன செய்றீங்க? ஒண்ணும் செய்யல. மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சு நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் சார். சில எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். ஊருக்கு போய் பார்க்க யார் இருக்கா? இங்க இருந்தா இந்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை ஒன்ன பாக்குறாங்க. சும்மா உட்காந்து உட்காந்து போர் அடிச்சப்போ உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பாவை பத்தி ஞாபகம் வந்ததும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மைதான், எங்க அப்பா ஒரு மாதிரி தான். அதுக்காக ஒன்ன பார்க்காம இருக்க முடியுமா? நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வர முடியுமா? உங்ககிட்ட சில விஷயங்களை நான் தனியா பேச வேண்டியிருக்கு. வர முடியுமா? கண்டிப்பா வரணும். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன். என்னமோ என்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னீங்களே. எவ்வளவோ பேசணும், என்னென்னமோ சொல்லணுங்கிற துடிப்போட உன்னை வர சொன்னேன். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் என்ன பேச நினைக்கிறேன்னு உன் மனசுக்கே புரிஞ்சிருக்கும்.
நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு நம்புறேன். இந்த காலேஜில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ஆனா அவங்க யாருகிட்டயுமே ஏற்படாத ஒரு இனம் புரியாத தனிப்பிரியமும் நெருக்கமும் உங்ககிட்ட பழகும் போது மட்டும் எனக்கு ஏற்படுது. அது ஏன் எப்படின்னு எனக்கே விளங்குற. எனக்கும் தெரியல. நான் போகட்டுமா? போகணுமா? சரி. நான் வரட்டுமா? நாளைக்கு வரியா? மாட்டேன். நாளை அன்னைக்கு? அதுக்கு அடுத்தல அப்ப வரவே மாட்டியா? நாளை நிக்க வரணும். மத்தியானத்துக்கு மேல எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல. நான் அப்பவே நினைச்சேன்டி, உன் கோமாளி சிரிப்போம் அவர் குறும்பு பார்வையும் இப்படி ஏதாவது கோல்மால தான் முடியும். போடு. பிடிச்சாலும் பிடிச்ச சரியான புளியும் கும்பாதாண்டி பிடிச்ச. ஏய், இப்ப யார் பிடிச்சா? ஆஹா, ஒண்ணும் தெரியாது பாப்பா. ஆனா ஒண்ணு, நீ ஒரு கிராக். அடுத்த வருஷம் நானும் காலேஜுக்கு வரப்போறது இல்ல. அவர்கிட்ட பேசுறதுலயும் பழகுறதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நம்ம காலேஜ் பசங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண் வச்சு பெரிய கதையே கட்டிடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். எதடி பாக்க போற? நான் சொல்லிருக்கல்ல, என் வாழ்க்கை துணைவியா உன்னை கைப்பிடிச்சு கொடுக்க எனக்குன்னு யாருமே இல்லை. அப்பாவோ அம்மாவோ அப்படி யாரும் இல்லை. அதனாலதான் என் வாழ்வு மலர செய்ய நானே உன்னை அழைக்கிறேன்.
Good morning, sir. Good morning, Sujatha. Happy fresh year. Thank you, sir. இது உனக்கு ஃபைனல் இயர்ல? ஆமா சார். ரொம்ப அக்கறையோட படிக்கணும். இந்த வருஷம் விட்டுட்டா அடுத்த வருஷம் உன்னால டிகிரி எடுக்கவே முடியாது. என்ன இந்த ஒரு வருஷம் தான் உனக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் நீ படிக்க வேண்டிய பாடமே வேற. அடிக்கடி நடந்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம அவ எழுதுவா. சிரிச்சது, பேசினது, புடிச்சது, பிடிக்காதது எதையுமே விட்டதில்ல. அவ வாழ்க்கையில வீசிய இளம் தென்றலை பத்தி கூட நான் தெரிஞ்சுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட இருந்து எதையும் மறைச்சதில்ல. எதையுமே என்ன ப்ராப்ளம் சுஜாதா? போக்கு சரியில்லை சார். லெட் மீ சீ. இப்ப பாரு. என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு போ. தலைவலி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டாம். சுஜு, தலைய வலிக்குதா? ஆஸ்பிரின் அனாசின் ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம். டா சூடா காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிரு. அங்க வைங்க. தெருவில் போகும்போது திருஷ்டி படுற மாதிரி தலையை விரிச்சு போட்டு போறது. குளிச்சா சரியா தொடச்சு சாம்பிராணி போக போடுறது கிடையாது. கேட்டா சின்னம்மா. மனசுல ஏதாவது ஆத்திரமோ கோபமோ இருந்தா அதை சொல்லி எழுதுரு. நீ உங்க அண்ணன் மாதிரி ஏதாவது பண்ணி துடைக்காது.
இதோ பாருக்கா இன்னைக்கு மலந்துருச்சுக்கா மலந்துருச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நான் தான் தலையில வச்சுட்டு வர வர இந்த பொண்ணு ஏன் இப்படி மோசமாயிட்டு போறான்னு தெரியல. இந்த பொண்ணு கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் என்னென்ன செய்ய போறாளோ? சுஜாதா, இப்ப உடம்பு தேவலையா? இன்னும் தலைவலி இருக்கா? ஒரு நல்ல கண்டாக்டா கன்சல்ட் பண்றதானே, கண்ணாடி போட்டா ஒருவேளை எல்லாம் சரியா போயிடும். ஆனா பிரேம் செலக்ட் பண்ணும்போது மட்டும் முகத்தோட அழகு கெடாதபடி தகுந்த பிரேமா செலக்ட் பண்ணணும். உங்க அப்பா கிட்ட சொல்றதானே? முடியலன்னா சொல்லு, நானே கூட வர்றேன். அப்போ நானே தகுந்த பிரேமா பார்த்து செலக்ட் பண்றேன். வேண்டியதில்லை, நானே எங்க அப்பா கிட்ட சொல்றேன். சுஜாதா,